பிரதர், நீங்கள் செகண்ட் சிட்டிங் எப்போ பண்ண போகிறீங்க? அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த கிளினிக்கில் நீங்கள் செகண்ட் டைம் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செய்ய போகிறீங்க? ஒரு நல்ல கிளினிக்கை பார்த்து நீங்கள் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செய்யணும்னு சொல்கிறீங்க. அப்படி வந்து நல்ல கிளினிக் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி பல இடத்துல நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்படி ஒரு வேளை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல கிளினிக் இல்லை அப்படின்றத எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? இந்த மாதிரியான பல கேள்விகள் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கும். நம்ம நல்ல கிளினிக் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றத நிறைய இடத்துல நம்ம வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், செகண்ட் சிட்டிங் நம்ம எப்போ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் செகண்ட் சிட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லைன் மட்டும் லைட்டாக ஒரு கொஞ்சம் கீழே இறக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நண்பர்களே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, பிரதர் நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக நம்ம வந்து பண்ணுற ஐடியா இருக்குது, ஆனால் எப்பன்றது தெரியல. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற முடியை வந்து நம்ம சரியான முறையில் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதுக்கான சூழ்நிலை வரும்போது செகண்ட் செட்டிங் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக கேட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நல்ல கிளினிக் செலக்ட் பண்ணுறதுனா என்ன அப்படின்றதுக்கான பதில் ஏற்கனவே நிறைய இடத்துல நம்ம பதிவு பண்ணியிருக்கேன். அப்போது இந்த மாதிரி சரியில்லாத கிளினிக் நம்ம வந்து சூஸ் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம வந்து சஃபர் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நேற்று ஒரு நண்பர் வந்து நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நண்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட அவர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அவரும் நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் நம்ம கிட்ட கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மாதங்கள்கிட்ட வந்து அவங்களுக்கு எனக்குமான இடைவெளி வந்து அதிகமாயிடுச்சு. அதாவது ரெண்டு பேரும் கம்யூனிகேஷன் இல்லை. ஸோ அந்த கம்யூனிகேஷன் இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தார். நான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சண்டிகரில் போயிட்டு ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ எந்த யூடியூபர் பார்த்து போனீங்க இல்லை எப்படி போனீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் வந்து சரியான பதில் சொல்ல. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து இப்போ 80 நாள் ஆயிடுச்சு. 80 நாளுக்கு அப்புறமா திரும்பவும் நம்ம வந்து நேற்று கால் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. ஸோ கால் பண்ணி பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவரை பார்க்கும்போது பரிதாபமாக இருந்தது. என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவருக்கு அட்வைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இனிஷியலாக சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்து டிரான்ஸ்பிளேஷன் செஞ்ச அந்த ஒரு 10 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நுரை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் மெதுவாக கொஞ்சமாக வாஷ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. இந்த 80 நாளுமே அவர் அப்படி தான் வாஷ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணியிருக்காரு. பட் அந்த அழுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல முன்தலைகள் எல்லாமும் படிஞ்சிருக்குது. நம்ம வந்து ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா அந்த பயம் இருக்க தான் செய்யும் இல்லையா. அப்போ அந்த நுரையை மட்டுமே எடுத்து வாஷ் பண்ணுறதை ட்ரை பண்ணியிருக்காரு, அழுக்கு தேய்க்கல. அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு அவருக்கு வந்து அட்மிட் ஆனதால் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கேட்டிருந்தாரு. ஸோ சரியான நம்ம ஃபாலோ இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால தான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான கிளினிக் அதாவது போலாது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா HSN மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஹாஸ்பிட்டலில் பற்றி நீங்கள் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இப்போ டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சதுக்கப்புறமா கூட நீங்கள் உங்களை வந்து ஈஸியாக உங்களை ஃபாலோ பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம். இப்போ இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாஷ் பண்ணுறதுலேயே நிறைய சந்தேகம் இருக்குது, ஆனால் அங்கே பேச முடியல. நான் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணலனாலும் அவங்க எதுவுமே பண்ண போகிறதில்ல, கேள்வியும் கேட்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு ஒரு இடத்துல டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சுட்டு வர்றது மட்டும் தான் அவங்க வேலையாக இருக்கமே தவிர அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கிட்ட அந்த உதவியை தேட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கான நீங்கள் கேட்கக்கூடிய பதில் இப்போ 80 நாள் தான் இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பயம் வரும், நிறைய பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், நிறைய கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து இன்னொருத்தரை தேடி நம்ம போய் கேட்கும்போது எல்லாரும் பதில் சொல்லுவாங்க சொல்ல முடியாது. இப்போ நானே கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பதில் சொல்லியிருந்தேன், அடுத்து நான் வந்து அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. நான் ஃபாலோ பண்ணி போகிறவங்களுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது, ஆனால் நான் ஃபாலோ பண்ணாத எங்கேயோ ஒருத்தர் போய் பண்ணுறதுக்கானன்னா உன்னால் முடிஞ்சால் அவருக்கு ஆன்சர் பண்ணலாம், இல்லைன்னா ஆன்சர் பண்ண முடியாது. அப்போது அந்த இடத்துல ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல யோசிப்பாங்க, நான் அந்த மாதிரி தப்பாக பண்ணிட்டேன்னு. அந்த சண்டிகன்றது மட்டும் இல்லைங்க, நம்ம சென்னை எடுத்தாலும் சரி தமிழ்நாட்டில் எங்கே போய் பண்ணாலும் நிறைய இடங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத ஒன்று பார்க்கணும். ஒரு நல்ல யூடியூபர் மூலமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் அதுவும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்காக ரீசனாக சொல்லியிருந்தேன், உங்களை கேள்விக்கான அடுத்தடுத்து பதில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நண்பர்களே, நான் திரும்ப திரும்ப நிறைய இடத்துல பதிவு பண்ணதாக திரும்பவும் சொல்கிறேன், நல்ல இடத்துல பண்ணணும். உங்களை அதுக்கப்புறமா டிரான்ஸ்பிளேஷன் செய்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கைட்னஸ். ஸோ அந்த கைட்னஸ் நீங்கள் கேட்கும் போது நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு அந்த கைட்னஸ் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலான்ட்டு போக முடியும். ஆனால் ஆரம்ப கட்டத்துலேயே உங்களுக்கு உங்கள் சரியான கேள்விகளுக்கு பதில் வராத இடத்துல நீங்கள் போயிட்டு யாரோ சொன்னாங்க அப்படின்ற ஒரு முகையில் ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத நம்ம பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் பதிலளிக்க காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் உங்களோட நன்றி.